ஸோ வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு வீட்டில் லோ பட்ஜெட்டில் பிவிசி இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 550 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிவிசி இன்டீரியர் பண்ணியிருக்காங்க, மாடல் அலகேஷன் பண்ணியிருக்காங்க, கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க இங்கே மெட்டீரியல் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் 300 ருபீஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 175,000 இருக்குது, வித் அந்த ட்ராலி செட்டப் எல்லாமே சேர்த்து. ட்ராலி செட்டப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 8,500 வந்துருக்கு, பர் ஸ்கொயர் ஃபீட் 300 பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி மாடல் அலகேஷன் பண்ணியிருக்காங்க, பெட்ரூம்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இது வந்து 2 பெட்ரூம் இருக்கிற ஒரு வீடு, ஸோ இது எப்படி பிவிசி இன்டீரியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிவில் இவங்க யார் பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு எப்படி இந்த மெட்டீரியலில் பிவிசி இன்டீரியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ உள்ளே என்ட்ரானு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக் ஸ்பேஸ் எனக்கு கீழே இருக்க அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிவிசியில் வந்துட்டு டோர்ஸ் அண்ட் அந்த பாக்ஸ் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 300 ருபீஸ். இது ஒரு வகையான மேட் ஃபினிஷில் இது இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம், அதாவது நம்ம ஹாலிலேருந்து உள்ளே என்ட்ரானே ஒரு டைனிங் ஹால் இருக்குது. டைனிங் ஹாலில் நம்ம இந்த பிளேட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த பிளேட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து கபோர்ட்ஸ் பண்ணி வச்சிருப்போம். இதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக நம்ம பண்ணியிருப்போம், சிவில் ஒர்க்காக பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதுக்கான கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே இருக்கிற ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து ஸ்லைடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், இது வந்து கிளாஸில் வந்து ஸ்லைடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனிங் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது, கிச்சனில் எப்படி மாடலாக செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்புக்கு நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸில் கடப்பாக்கல்ல வந்துட்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி தான் இந்த வீட்டுக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், மாடலர் கிச்சன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பாக்டான ஒரு கிச்சன் சொல்லலாம், ரொம்ப ஒரு டீசெண்டான சைஸில் இருக்க ஒரு கிச்சன். இதுக்கு மேலே இருக்க ஒரு ரைட் சைடில் இருக்க ஒரு ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணியிருக்காங்க, ஒரு பிவிசி கபோர்டு எடுத்து ஹேங் பண்ணியிருக்காங்க, வாட்ரோப்பை ஹேங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி, அதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக உள்ள இருக்க பொருட்கள் தெரியணுங்கிற மாதிரியான ஸ்லைடிங் டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இந்த கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மெட்டீரியல் அதே ஃபினிஷெலாம் இருக்குது. ஈவன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலர் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது பெட்ரூமுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்டர்ன் கலரில் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அந்த டார்க்கான ப்ரௌன் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரானு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் கீழே இருக்கிற ஃபஸ்ட் கபோர்டு. ஸோ ஃபஸ்ட் கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராலி செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது கொடுத்துருக்க அந்த ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க் ஸ்பூன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோர்க் அண்ட் ஸ்பூன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது, அதுவும் நல்ல குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இது நல்லாயிருக்கு. அதே மாதிரி கீழே இருக்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கடப்பாக கல் கொடுத்துருக்காங்க, அதனால் இங்கே ப்ரொவிஷன் நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறதுனால டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே இருக்கிற ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபோர்க் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஸ்பூன் இருக்குது, இங்கே ஒரு ஃபோர்க் இருக்குது, ரெண்டு ஃபோர்க் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பூனில் கொடுத்துருக்காங்க ஹேண்டில்ஸ்லாம். ஸோ கார்னர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சிலிண்டர் நுழையிறதுக்காக ஒரு 27 இன்ச்சஸ் ஹைட்டில் வந்து 28 இன்ச்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், 28 இன்ச்சஸ் ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு நார்மல் ஓப்பனிங் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டில் வந்துட்டு ஹிஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மொத்தமாக ஆல்ரெடி கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃப்ரேம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்பேஸில், இது வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கிளாஸில் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து ஸ்லைடிங் பண்ணி நம்ம வந்துட்டு உள்ளே இருக்க மெட்டீரியல் எடுக்க முடியும், போக முடியும். அதே மாதிரி கீழே இருக்க ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக பழைய கபோர்டை நம்ம ஒரு ஃப்ரேம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டோர்ஸ் ப்ரொவிஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த வகையில் தான் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 இன்ச் அந்த சைஸஸில் இருக்குது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு சாலிடாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ மேலேயும் அதே மாதிரி ரொம்ப டார்க்கான ப்ரௌன் கலரில் இருக்க கபோர்ட் டோர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இன்னும் 2-3 பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டுக்கு, 3 பெட்ரூம் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் மேலே 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பெட்ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற, அதாவது ஸ்டேர்கேஸ் கீழே இருக்க ஒரு சின்ன ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஸ்பேஸை வந்து ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த குட்டி ஸ்பேஸை கூட வேஸ்ட் பண்ணாமல். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் லைக் அந்த இன்வெர்ட்டர் இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரொவிஷன் கொடுக்குறோன்னா இந்த ஸ்டேர்கேஸில் இருக்க அந்த ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டருக்கான 3-pin சாக்கெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ஸோ ஒரு வென்ட் கொடுத்துருக்காங்க.
ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைசபிள் சைஸ்லேயுமே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூம்குள்ளே போய் பார்க்கலாம் கபோர்டு ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். ஸோ இந்த ஃபஸ்ட் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் சொல்லாமல் இதான் கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் இருக்க கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஒரு 3 feet இருக்குன்னு நினைக்கிறேன். 2.5 feet மேலே ஒரு டோரே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய டோரை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 color pattern யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு டார்க் அண்ட் ஒரு லைட் கலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து கூட உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய ஹவுஸ் ரூல்ஸ் போகிறதே அதுக்காக தான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எதாவது இன்டீரியரில் ஐடியாஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய 2 doors ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கொடுத்த மாதிரி அதே மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான அந்த வுட்டோட கிராஸ் செக்ஷன் வியூவில் கிடைக்கக்கூடிய ஒரு இன்டீரியரில் பண்ணக்கூடிய டிசைனில் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் இது இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு 7 feet மேலே நம்ம காமனாக கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து லாஃப்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லாஃப்ட்டுக்கு மேலே இருக்க ஸ்பேஸில் வந்து டோர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சேம் இதே மாதிரி கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க் அண்ட் லைட் கலரில் மேலே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்க 2 bedroom எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டூப்ளெக்ஸ் ஹவுஸ். ஸோ மேலே நம்ம என்ட்ரோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஒரு பெட்ரூமும் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரைட் சைடில் இருக்க பெட்ரூம் போய் பார்க்கலாம் எப்படி இன்டீரியர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த 7 feet மேலே இருக்க லாஃப்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ அங்கே அதை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூமில் இருந்து கரெக்டாக பாத்ரூம் போகிற அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸோ நம்ம ஒரு பெட்ரூம்லேருந்து கபோர்டு ஒர்க் எதுவுமே ட்ரான்ஸ்பரண்டாக தெரியப்படுறதில்லை, ஜஸ்ட்டு இங்கே மட்டும் வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பாத்ரூம் போகிறோம் அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ்குள்ளே வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கணும்னா இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகலாம். இல்லைன்னா குளிச்சுட்டு வரோன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குமே இது வந்து கரெக்டான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி இந்த வீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்துருக்காங்களாட்டுக்கு ஆல்ரெடி கபோர்டு ஒர்க். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரேம்ஸில் PVC ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து சேம் டார்க் அண்டு ஒரு லைட்டான ப்ரௌன் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு யூஸ் பண்ண அந்த ஹின்ச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த லாக்கிங் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். கரெக்டாக அந்த மேக்னெட்டில் லாக் ஆகிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அடுத்த பெட்ரூம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 feet இருக்கிற சேம் அதே மாதிரியான கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மெட்டீரியல். மேலே 7 feet மேலே இருக்க ஏரியாலும் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த வீட்டோட டோட்டல் இன்டீரியர். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 175,000 வந்து டோட்டலாக செலவு பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் அந்த ட்ராலி செட்டப்ஸ் எல்லாமே வந்தது. ஸோ வீடு முழுக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 553 square feet இவங்க வந்து வீட்டில் PVC இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா வீட்லையும் வந்து பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் 300 பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 280 320 வரைக்கும் இந்த ப்ரைஸஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய மெட்டீரியல் இவங்க PVC-லேயே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி இன்டீரியர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருப்பேன், அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வீடு வந்துட்டு ஈவன் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் அவங்க வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்து மெட்டீரியலுமே அவங்க கொண்டு வருவாங்க. நீங்கள் மெட்டீரியல் பார்க்கலாம், என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் குவாலிட்டி உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் பிடிக்குதோ அந்த குவாலிட்டியில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அவங்க மெஷர் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு ஐடியாவோடைய அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பண்ணணும்னு வச்சுன்னா மறக்காமல் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு யூஸ் பண்ண ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். சேனலை செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஃபேமிலி குரூப்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.